கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. வணக்கம். மக்கள் தொலைக்காட்சி மூலம் உங்களுடைய மனங்களில் பன்னிசை வித்தகர்கள் நிகழ்ச்சிக்கு மகோன்னதமான இடம் கொடுத்திருக்கின்ற மகாஜனங்களுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். என்னுடன் சேர்ந்து உங்களை வணங்க வந்திருப்பவர்கள் கலைமாமணி டாக்டர் சுந்தரையா அவர்கள். வணக்கம். மதிப்பிற்குரிய பேராசிரியர் மா வைத்திலிங்கன் அவர்கள். ஐயா வணக்கம். இன்றைக்கு பெரிய புராணத்திலே எரிபத்த நாயனார் புராணத்திலிருந்து ஒரு காட்சியை எடுக்கிறோம். எரிபத்த நாயனார் புராணத்தை அடியேன் ஒரு மூன்று கன்னிகளில் எழுதும் பேர் கிடைத்தது. அதை உங்களுடைய அனுமதியோடு நேயர்களும் பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். யார் அவர்? அடியாறு கிடர் செய்தால் அவரை கொல்லும் கொடியதொரு விரதத்தை கொண்டு வாழ்ந்தார். அடியாறு கிடர் செய்தால் அவரை கொல்லும் கொடியதொரு விரதத்தை கொண்டு வாழ்ந்தார். தடி ஊன்றி ஒரு கிழவர் பூசைக்காக மடியோடு கொய்து வந்த பூக்கள் தம்மை படியாத பட்டையானை பறித்து போட விடியாத துயரத்தில் அந்த பெரியார் விழுந்தார். அவர் பேரு சிவகாமி ஆண்டார். ஆண்டார், சிவகாமி ஆண்டார் பேர் அந்த பெரியவருக்கு. இது கேட்ட எரிபத்த நாயனார் தான் மதயானை துதிக்கையினை மழுவால் கொய்தார், கொடரியால கொன்னுட்டார். உதவாத காவலர்கள் பாகர் ஐவர் அவர்களை விதமாக மிகச்சினந்து விரைந்து கொன்றார். அதை கேட்டு வந்த புகழ் சோழ மன்னன் கதை அறிந்து நடந்தது தன் குற்றம் என்று இதமாக உடைவாளை தந்து தன்னை பதமாக கொள்க என பணிவாய் சொன்னான். இப்படியும் ஒரு வேந்தா, இப்படி ஒரு மன்னன் இருப்பானா? இருப்பானா? இப்படியும் ஒரு வேந்தா என வியந்து செப்பிடவே முடியாத துயரில் ஆழ்ந்து தப்பிதெல்லாம் தனதென்றே மன்னவன் வாளால் ஒப்பரிய தன் கழுத்தை ஒறுக்கப் போனார். அப்படியே அதை பறித்தான் மன்னன். வானம் செப்புமொழி கேட்டனரே எல்லாம் அங்கே அப்படியே உயிர் பெற்றார் ஆனையோடு கப்பியதே பூக்குடலை கண்ணின் முன்னே. ஐயா சரிதானா? கதையை சொல்லிட்டேன். கதை தான். அதில் ஐயா நமக்கு சுட்டி காட்டுவது என்னென்னா, அந்த கீழே விழுந்தார் பாருங்க, பட்டத்து யானை இந்த பூக்குடலையை பறித்து தூக்கி போட்டுருச்சு. அப்போ அந்த பெரியவர் அதை துரத்த முயன்று சோர்ந்து விழுகிறார் கீழே. தடி ஒன்றி வந்த அந்த சிவகாமி ஆண்டார் தானே ஐயா அவர் பேர்? சிவகாமி ஆண்டார். ஆமாம். ஆண்டார் என்பது கோயில் பணிகள் செய்பவர்களுக்கு உள்ள பேர். ஓ, இன்னும் வந்து ஆண்டார் தெருன்னு சிதம்பரத்தில் எல்லாம் இருக்குது. ஓ, கோயில் பணி செய்கிறவர்கள் ஆண்டார்கள். ஆஹா. களியானையின் ஈர் உரியாய் சிவதா, எளியார் வலியாம் இறைவா சிவதா, அழியார் அடியார் அறிவே சிவதா, தெளிவார் அமுதே சிவதா சிவதா அப்படின்னு போகிறது இந்த பாட்டு. இது என்ன சிவதா சிவதான்னு வந்துக்கிட்டே இருக்கு? அது சில முறையீட்டு சொற்கள். இப்போ ஐலசா ஐலசான்னா என்ன அர்த்தம்? மற்றங்கிட்ட அலுப்பு போகிறதுக்காக சொல்கிறது தான். இல்லை இல்லை, குறிப்பாக படகில் போகிற படகில் போகும்போது தான் அவங்க தான் பாடுவாங்க. ஆமாம் இல்லையா? ஆமாம். ஆலோலம்னா யார் பாடுவா? பறவை விரட்டுறது கவனம் பாடுவாள். இப்படி ஒவ்வொரு துறைக்கும் ஒரு குறியீட்டு சொல் உண்டு. இது ஓலம் எடுகிற சிவனை பார்த்து ஓலம் விடுகிற சொல்லலை. ஒன்றும் இல்லை. ஆனால் குறிப்பிட்ட அர்த்தம் எதாவது உண்டா?
சிவதா சிவனே சிவனே அவ்வளவுதான். இந்த அபிதா விட்டு உயிர்ந்தார் அநேகராங்கேன்னு கலிங்கது பரணியில் வரும் அபிதான்னு ஒரு முறையிட்டு சொல், அப்படியெல்லாம் இருக்கும் தமிழில் இலக்கியத்தில். இங்கே இந்த குறிப்பு நல்லா இருக்கு ஐயா, இந்த யானை தான் இதை பறிச்சுட்டு போச்சு. இது ஒரு அப்பீல் பண்ணும்போது கலியானையை நீர் உரியாய் சிவதான்ற மாதிரி. ஆமாம் ஆமாம், யானை அன்னைக்கு உரிச்சியே இப்போ ஒரு யானை வந்து உனக்கு கொண்டு வந்த பூவெல்லாம் ஜதிரி போட்டுவிட்டுதே என்ன பண்ணுறதுன்னு நாயனார் சொல்கிறேன். ஐயா இந்த ஈர் உரியாய்னா அது அது கலியானையின் ஈர்ந்த கிழித்த கிழித்தன்னு அர்த்தம். ஈரு ஈறுவதுன்னா கிழிக்கிறது. இன்னொன்று ஈர் உரியன்னா ஈரத்தோல் அர்த்தம், ஈரத்தோல் அந்த ரத்தக்கரையோடு உள்ள தோல். பாருங்க ரெண்டு பொருள் இதில் வருது. ஈர் உரிய இது நடந்த இடம் பெருஞ்சேரின்னு ஒரு இடம். எங்க இருக்குன்னு கேட்டா வழுவூர்னு கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல? ஆமா, வழுவூர் ராமையா பிள்ளை. ராமையா பிள்ளை ஊர் தான். ஊர்லேருந்து ஒரு 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 கிலோமீட்டர் தள்ளி போனால் தெற்க பெருஞ்சேரின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த வழுவூரில் இந்த உற்சவம் கொண்டாடப்படும் மாசி மகத்தன்னைக்கு இரவு. அப்போது இந்த பெரிய யானை ஒன்று பண்ணி கொண்டு வருவார்கள். சாதாரண ஆணையோட கூட பெருசாக இருக்கும். அதில் அந்த கஜசம்ஹார மூர்த்தியை ரொம்ப அற்புதமாக அலங்காரம் பண்ணி கொண்டு வருவாங்க. அதனை ராத்திரி நேரம் இல்லையா பூரா லைட்டெல்லாம் அணைச்சிடுவான். இந்த மிட்டாய் கடை இந்த கடை வளர்க்கும் போது கொண்டு அணைச்சிடுவான். சரி, ஊரே ஊர் பூரா கும்மிருட்டாக இருக்கும். சுவாமியை உள்ளே வச்சுருவான் யானைக்கு உள்ள ஆனைக்கு உள்ள. அது வந்து துணியிலானால யானை பொம்மை அது திடும்னு எல்லாத்தையும் ஏற்றுவான் ஒரே நேரத்தில். ஏற்றுனா யானை அப்படியே பொத்துல விழுந்திருக்கும். சாமி மேலே ஒரு கருப்பு துணி கிடக்கும். ஒரே ரத்தமாக வழிஞ்சிருக்கிற மாதிரி ஒரு சாயத்தை ஈர் உரி ஈர் உரி. அது நேராக பார்த்தா தான் அந்த அழகு தெரியும். எங்கே நேராக தான் காமிச்சிட்டிங்களே, நாங்கள் என்ன பார்க்க வேண்டிய போயிருக்கேன். அழகாக போய் தரிசனம் பண்ணியிருக்கேன். கவிதைக்கு விளக்கத்தை ஒரு காட்சியாக அருளிய பெரியாருக்கு சொல்லி கவிதைக்கு விளக்கத்தை ஒரு காட்சியாக அருளிய பெரியாருக்கு சொல்லி கான விளக்கத்துக்கு இங்கே வரும். ஐயா இந்த பாடல் வந்து முகாரி ராகத்தில் அமைந்திருக்கிறது. முகாரி ஒரு சோகத்தை அந்த ரசனையை வருத்தக்கூடிய ஒரு ராகம். சிவகாம சுந்தரி ஜகதம் வந்தருள் தந்தருள் சிவகாம சுந்தரி ஜகதம் வந்தருள் தந்தருள் சிவகாம சுந்தரி சரணம் ஐயப்ப சபரிமலை எழுந்தருளிய என் சுவாமி சரணம் ஐயப்பாம் சபரிமலை எழுந்தருளிய என் சுவாமி சரணம் ஐயப்பாம். ஒரு சோகமான ஒரு இது பைரவிக்கும் அதான் உங்களை கேட்கணும். பைரவியும் இதுவும் ரொம்ப சிமிலர் அலைட் ராகாஸ். கரேகம பத பத நிச சனி தவம கரிச இது பைரவி. சரிமாம பனிதசம் அவ்வளோதான் வித்தியாசம். சரிமாம பனிதசம் சனி தவம கரிச. ஆனால் விசேஷ பிரயோகங்கள் எல்லாம் உண்டு.
முகாரிக்கு பைரவிக்கும் வித்தியாசம் காமிக்கிறது. இன்னொரு அங்கே இருக்குது ஹுசேனி, எல்லாம் ரொம்ப அலைட் ராகாஸ். ராஜன் மகாராஜன் எம் கே தியாகராஜ போதர், அது ஹுசேனி, அது ஹுசேனி. அருமையான பாடல் ஐயா. இந்த பாடலை நம்முடைய அன்பு செல்வி கீர்த்தனா இப்பொழுது பக்கவாத்தியங்களோடு பாடுவதை கேட்போமா? கேட்போம். ஐயா, அடுத்த பாடலை உங்களுடைய அனுமதியோடு ஐயா சொல்வார். புராணம் திறக்கும் போதே இந்த பாடல் வருகிறது அப்படின்ட்டு. அது என்ன கம்பீரமாக இருக்குது பாருங்கள் இந்த பாட்டு. கற்பனை கடந்த சோதி
கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடஞ்செய்கின்ற பூங்குழல் போற்றி போற்றி பூங்கழல் பூங்கழல் போற்றி போற்றி. இந்த கற்பனைன்னு சொன்ன கல்வின்னு அர்த்தம். கல்வி நம்ம படித்தது சிந்திச்சது இதெல்லாம் சேர்ந்தது கற்பனை. கற்புன்ற சொல்லக்கூட கல்வின்னு ஒரு அதேதான். கற்புன்னா கல்வின்னு அர்த்தம் அவ்வளவுதான். அந்த நம்ம கல்வி அறிவெல்லாம் கடந்தது ஆகம அறிவை கடந்தது. ஆகம அறிவை கடந்தது எது? இந்த ஜோதி பரம்பொருள். பரம்பொருள் இல்லையா? கற்பனை கடந்த ஜோதி கருணையே வடிவாருக்கு. அது அதனுடைய கருணை தான் உருவமாகி இருக்கிறது. அப்படி கருணையே உருவமாகி அது நீடி என்ன அந்த சொல்லுக்கு என்ன பொருள்? நீண்டு போகிறதுக்கு நீடுதல். நீடி அருமறை சிரத்தின் இந்த மாதிரி பிரயோகங்கள்லாம் இப்போ வந்து வரதில்லை, பயன்படலை. அதாவது மக்கள் வந்து இலக்கியங்களை படிக்கிறது இல்லை. அதனால தமிழில் சொல் வளம் இல்லை இல்லைங்கிறான் பைத்தியகாரம். இங்கே இல்லாத வளமா வளத்து? இங்கே இல்லாத வளம் கிடையாது. ரொம்ப அருமையான சொற்பொறையோ. எந்த நாயன்மார் பற்றிய கதை இது? பெரிய புராணத்தில் சிவனுடைய நடராஜ தோற்றத்தை பற்றின இங்கே ஒரு நல்ல வார்த்தை கொடுத்துக்க நாயன்மார்னு. அப்போ நாயன் தானே பகுதி, மார் என்பது பன்மை விகுதி அல்லவா? ஆமாம். நாயன் தான் என்ன அர்த்தம்? தலைவன் அர்த்தம். நாயகன், தலைவன், நாயகன், கப்ரத்தியம். அது சம்ஸ்கிருத பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் நாயன் என்பது சொல் அது அது ரொம்ப பெருசாதார நாயன்னா தலைவன். நாயனா 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 அப்படின்பா. கண்ணப்பர் வந்து நாயன் அமுது செய்தாரும் அப்படிங்கிறார். அவர் உடுப்பியில் இதில் இருந்தவர் இல்லையா? உடுப்பூரில் காலத்தி பக்கம்ல தெலுங்குக்காரர் தானே அமுது செய்த நாயன் ரொம்ப ஐயா. இது பூர்வி கல்யாணி ராகத்தில் அமைந்திருக்கிறது இந்த பாட்டு. தரர நோம் ததர தல்ல எடுத்து கொடுக்க நம்ம கேட்டோம் இந்த பாட்டை. டாக்டர் பாட கேட்போமா? ஆமாம், டாக்டரோட சேர்ந்து. ஆமாம் கேட்போம். கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி கற்பனை கடந்த சோதி கருணையே
பாடல் ஐயா, இதனுடைய உட்பொருள் என்ன, ஒரு சுருக்கமாக சொல்ல முடியுமா? உட்பொருள் என்ன, ரொம்ப விளக்கமாக இருக்குது. சரி, நம்ம கல்வி எல்லாம் கடந்தது, கருணையே உருவமாக இருக்குது. அற்புத கோலம் அப்படிங்கிறார். அற்புதம் என்ன, வியக்கத்தக்க கோலங்கள். அதுக்கு கொள்ளுகிற கோலங்களுக்கு அளவே கிடையாது. என்ன பண்ண, அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமம் ஆகும். திருச்சில்லை சிற்றம்பலம், சிற்பர வியோமம் அப்படின்னா வியோமம்னா ஆகாசம். சிற்றம்பலத்துற அது என்ன பண்ணுகிறது, வந்து நடிக்கிறது, நடனம் ஆடுகிறது. ஏன் எல்லாம் வாஜா மகோச்சரம் பார்க்க முடியாது, முனிவர்களுக்கு தெரியாது, தேவர்களுக்கு தெரியாது, வேதங்களுக்கு எட்டாது, வாசித்து காணணும்னாது, பூசித்து காணணும்னாது, ஓசைக்கு தூரமானது இருந்து என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம்ப்பா, என்ன பிரயோஜனம் வரணும்ல? அதான் காலை காட்டி, அதனால தான் பூங்க. அது என்ன பண்ணுகிறது, இப்போ 1.5 உயரத்தில் நடராஜாவாக வந்து நம்ம எல்லாம் ஈர்க்கிறது. அருமை, நன்றி ஐயா. என்ன எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. அதாவது கற்பனைக்கு எட்டாத ஒன்று, காரணமற்ற கருணை கொண்டு தன்னுடைய கால்களை காட்டி நம்மை வணங்க வைத்து நம்மை ஆற தழுவி கொள்கிறது. இதுதான் இந்த பாட்டினுடைய உட்பொருள் என்பது ஐயா. கருணை காரணம், கருணை தான், அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. நெருகே துக்கம், அதோட அவ்வியாஜ கருணா நிலை, அவ்வியாஜ கருணை, காரணமற்ற கருணை கடவுளுடைய இயல்பு என்பதை அழகாக சுட்டி காட்டியிருக்கிறார். இந்த அற்புதமான தத்துவத்தோடு, கருத்தோடு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். மீண்டும் சந்திக்கிறோம் பெரிய புராணத்து பெருந்துறையிலே. வணக்கம். கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வா. கடல் மூழ்கியே முத்தெடுக்கும் செயல் போலவே வாழ்த்தது வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம். வாடி தமிழ் நிலம் நல்லறிஞர் உரை வாய்த்த நிகழ்ச்சியம். பரிகாரம் முதல் இன்றைய கீதம் வரை